வணக்கம். இது ஒரு கிடைக்காத ஒரு பெரும் வாய்ப்பு எனக்கு. எனது நண்பனுமான, என்னுடைய அசிஸ்டண்ட்டுமான ஜெய்சிங் என்னை கூப்பிட்டான். இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபி எக்ஸிபிஷனுக்கு நீங்கள் வரணும்னு சொன்னால் எனக்கு எந்த தலைப்பு என்னன்னு தெரியல. அது தெரியாமல் வந்தது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்த உடனே ஒரு மிகப்பெரிய கலைப்படைப்பு, வழியினால் உருவான கலைப்படைப்பு, சோகத்தினால் உருவான கலைப்படைப்பு, முழுங்க முடியாத வழியின் கலைப்படைப்பு, இப்படி ஒரு பெரும் வழியின் கலைப்படைப்பாக நான் இந்த ஒவ்வொரு புகைப்படங்களையும் நான் பார்த்தேன். நான் சினிமாவில் இருந்தாலும் என்னுடைய சினிமாக்கள் ஒரு சாதாரண மனிதனுடைய வழியையும் அவலங்களையும் தான் நான் சித்தரிக்க ஆசைப்படுகிறேன். புத்தர் ஆசைப்பட வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் ஒரு கலைஞனாக ஆசைப்பட்டு கொண்டு அதை எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். நான் இதை வந்து ஒரு கோடிட்டு சொல்ல முடியாது. எல்லாமே எக்ஸ்ட்ராடினரிலி டேக்கன் வித் டீப் இன்சைட்ஸ் ஓட எடுக்கப்பட்ட ஒரு பெரிய சுமை. ஒவ்வொரு புகைப்படமும் ஒரு மனித அவலத்தினுடைய சுமை அப்படியே சொல்லுது, அப்படி சுமந்து சுமந்து சொல்லுது. சினிமாவில் 24 லைஸ் பர் செகண்ட் தான், ஆனால் நான் பார்த்த ஒவ்வொரு ஃப்ரேமும் 1 கோடி ஃப்ரேம்களுடைய உண்மை ஒரு ஃப்ரேமில் இருந்துச்சு. எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் வந்து இது நினைக்கிறேன். இது வந்து ஒரு பெரிய எனக்கு ஒரு ஐ தேங்க் டு ஆல் திஸ் தி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் அண்ட் திஸ் கிரேட் ஆர்டிஸ்ட். நான் பர்டிகுலராக சொல்ல வேண்டியது வந்து அந்த மார்ச்சுவரில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த படங்கள், புகைப்படங்கள். நான் வந்து யுத்தம் செய்ய படத்தை எடுக்க போகிறதுக்காக மார்ச்சுவரிக்காக நான் போயிருந்தேன். அப்போ அந்த மார்ச்சுவரியில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அதுக்குள்ளே நான் இருந்தேன். அப்போ எனக்கு தெரிஞ்சது நானும் இந்த இடத்துக்கு தான் வரப்போகிறேன், சில காலங்களுக்கு பிறகு எல்லோரும் இந்த இடத்துக்கு தான் வரப்போகிறோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. அந்த பகுதியினுடைய அந்த ஒரு ஏரியாவினுடைய ஒரு எக்ஸ்ட்ராடினர்லி ரெக்கார்டட், அதாவது எந்த உலக புகைப்பட கண்காட்சியிலும் இந்த புகைப்படங்கள் முதலில் வரக்கூடிய புகைப்படம், அந்த அளவுக்கு அது வந்து சிறப்பாக இருந்துச்சு. இந்த ஒட்டுமொத்த ஃபோட்டோக்களும் ஒரு மிகப்பெரிய இனத்தின் வழியை சொல்லியிருக்கோம். ஸோ இலக்கியம் வழியிலிருந்து தான் பிறக்கிறது. ஒருவேளை நான் வந்து கொஞ்சம் வந்து இன்றைக்கி வராமல் போயிருந்தேன், நிறையா 2-3 வேலை இருந்துச்சு. அந்த வேலையெல்லாம் சினிமா சம்மந்தமான வேலையாகலாகவே இருந்துச்சு. ஒருவேளை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஏதோ ஒரு மனசுக்குள்ளே எனக்கு வந்து ஒரு உந்துதல், 6 மணிக்குள்ள போய் பார்த்துடணும்னு வந்தேன் ஆக்சுவலாக. அதனால் எனக்கு வந்து நான் இந்த கண்களால் என்னால் பார்க்க எனக்கு வந்து எனக்கு நான் அதிர்ஷ்டம் பெற்றவன் அப்படின்றேன். அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு இது ஒரு கண் காட்சி அல்ல, இது எப்படி சொல்கிறது வந்து இது ஒரு பெரிய வழியின் எழுச்சி. இது ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு திஸ் பீப்புள், திஸ் கிட்ஸ். என்னை இந்த புகைப்படங்கள் என்னை இன்னும் நிறைய கழுவி இருக்கு. நான் நிறைய வேர்த்து ஊற்றுறேன் ஆக்சுவலாக. எனக்குள்ளேருந்து நான் வந்து என்னுடைய ஒவ்வொரு துளி அழுகையாகத்தான், கண்ணீர் துளிகளாகத்தான் இந்த வேர்வை நான் பார்க்குறேன். இடமில்லாமல் வாழ இடமில்லாமல், மனிதர்களை புதைக்க இடமில்லாமல், படுக்க இடமில்லாமல், எனக்கு பின்னால் இருக்க இவ்வளோ பெரிய கட்டடங்கள்லாம் இருந்தும் கூட இன்றைக்கும் மக்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சக மனிதர்களால் நிராகரிக்கப்படுகிறார்கள். இந்த வழியெல்லாம் சொல்லும்போது பேசும்போது அது ஒரு லாஜிக்காக நம்ம மனசுக்கோ நம்ம மூளையோ தொடுறதில்லை. கலை மட்டுமே அவங்க இதயத்தை தொடுது. ஸோ இந்த கண்காட்சி எல்லோருடைய இதயத்தையும் தொடும். இந்த கண்காட்சியை இன்னும் ஒரு 10 நாளைக்கு நீடிக்கணும், இன்னும் வேறு இடத்துல வைக்கணும்னு நான் இவங்களை நான் கேட்டுக்கிறேன். இந்த புகைப்படையை பார்க்க எனக்கு அனுமதி கொடுத்ததற்கு, வாய்ப்பு கொடுத்ததற்கு எல்லாருக்கும் நான் நன்றி கூறி பாராட்டுகிறேன். நன்றி.